நானும் அவர்களோடு சேர்ந்து அழுகை என்னால் தாங்க முடியாது. ஆபரேஷன் பண்ணா ரெண்டு பாதம் வளர்ந்துரு, அவனால யூரின் கண்ட்ரோல் இருக்காது. அவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். டாக்டர்ஸ் வந்து பொழைக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலையும் நோய் வாய்ப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன். எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரி என்னிடத்துல அடிக்கடி தன்னுடைய குழந்தையை கொண்டு வந்து ஜெபிக்க வருவார்கள். மூளை சரியில்லாத அந்த பிள்ளையை வைத்து கொண்டு அவர்கள் வடிக்கிற கண்ணீரை நான் பார்த்து கொண்டு நானும் அவர்களோடு சேர்ந்து அழுவை என்னால் தாங்க முடியாது. ஆண்டவரே, இந்த பிள்ளையை சுகமாக்கும் என்று ஆண்டவரத்தில் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக, அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய பெற்றோருக்காக இப்பொழுது ஜெபிக்க வந்திருக்கிறேன். இயேசு இருந்த காலத்திலே அப்படித்தான் சிறு பிள்ளைகளை இயேசுவினிடத்திலே கூட்டி கொண்டு வந்தார்கள். இயேசு மார்க்கு 10:16 சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை மனதார ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். இயேசுவினிடத்திலே நோய் வாய்ப்பட்ட குழந்தைகளை கூட்டி கொண்டு வந்திருக்கலாம். அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை சுகமாக்கியிருப்பார், அவர்களை மொத்தமிட்டிருப்பார். அதே போலதான் நீங்களும் கூட அப்படிப்பட்ட பிள்ளைகளை உங்கள் கைகளை வைத்து அழுது கொண்டிருக்கலாம். நோய் வாய்ப்பட்ட பிள்ளைகள் மீது உங்கள் கைகளை வையுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் கைகளின் மீது இயேசுவின் கை இறங்கட்டும். இயேசு அந்த பிள்ளையின் மீது கை வைத்து குழந்தையை ஆசீர்வதிக்கட்டும், சுகமாக்கட்டும். இப்பொழுது ஜெபிப்போமா? ஆண்டவரே, பிள்ளையை இப்பொழுது தொடுவீராக. நோயோடு இருக்கிற பிள்ளையை தொடுவீராக. சுகத்தை தருவீராக. ஐயா, மூளையில் இருக்கிற கோளாறை சுகமாக்கும் சுவாமி, சுகமாக்கும்பா. எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் என்று சந்தோஷப்பட்டேன். அநாயமாக இப்படி இருக்கிறானே என்று கதறி துடிக்கிற பெற்றோர்களை பாருமப்பா, பாருமப்பா. மகனோ மகளோ, ஆண்டவரே, யாராக இருந்தாலும் வல்லமை பிள்ளையின் மீது பாய்ந்து செல்வதாக. இப்பொழுது பிள்ளையை சுகமாக்குவீராக, சுகமாக்குவீராக. பிள்ளைக்கு விரோதமாக என்ன கிரியைகளை செய்திருந்தாலும் இப்பொழுது பிள்ளையின் மீது வல்லமை இறங்குவதாக. சுகத்தை கொடுப்பீராக. பிள்ளையின் மீது உடைய வலது கரம் இறங்கட்டும் சுவாமி, சுகத்தை கொடுக்கிற முடியும். அணிப்பா, இந்த கரம் இறங்கட்டும் அப்பா. பிள்ளை ஐசியூல இருக்கலாம், நோயோடு இருக்கலாம், மூளை சரியில்லாத பிள்ளையாக இருக்கலாம், நடக்க முடியாத பிள்ளையாக இருக்கலாம். இப்பொழுது வல்லமை இறங்குவதாக, பிள்ளைக்கு சுகத்தை கொடுப்பதாக, கொடுப்பதாக, கொடுப்பதாக. அன்றுரையே கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்களையும் அன்றுரையே பிள்ளைக்கு நீர் செய்கிற அற்புதத்தின் நிமித்தமாக சந்தோஷத்தை கொடுப்பீராக. அவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பீராக, கொடுப்பீராக. அன்றுரையே இது நிமித்தமாக வருகிற டிப்ரெஷன் எல்லாம் பெற்றோரை விட்டு எடுத்து போடுவோப்பா. அவர்களுக்கு இது நிமித்தமாக வியாதி வந்திருக்கலாம், அவர்களையும் சுகமாக்கும், சுகமாக்கோப்பா. நான் எப்படி என் பிள்ளையை கவனிப்பேன் என்று துடித்து கொண்டிருக்கலாம்ப்பா. அவர்களுக்கும் ஒரு ஆசிர்வாத்தை எந்த நாளிலே கட்டளையிடுவீராக, பலனை கொடுப்பீராக. பிள்ளையை அன்றுவரே சுமக்கத்தக்க பலனை கொடுப்பீராக. ஆரோக்கியமான பிள்ளையாக இந்த குழந்தை மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி சௌக்கியத்தை வர பண்ணி குணமாக்குவேன் என்று சொன்னீரப்பா. அப்படியே பிள்ளையை குணமாக்கும், குணமாக்கும், குணமாக்கும். இப்பொழுது உம்முடைய கரம் கிரியை செய்து கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய ஆணிப்பா இந்த கரம் பிள்ளையின் மீது இறங்க செய்வதற்காக உமக்கு நன்றி. சுகத்தை கட்டளையிடுவதற்காக உமக்கு நன்றி. கர்த்தரோட பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஆரோக்கியமேரி, நான் அவினாசிலிருந்து வர்றேன்.
என் பையனுக்கு வயிற்றுலேருந்து பிறக்கும் போதே முதுகில் கட்டியோடு பிறந்துட்டான். டாக்டர்ஸ் வந்து பிழைக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவனோட முதுகு ஆப்ரேஷன் பண்ணால் ரெண்டு பாதம் வளர்ந்துரு, அவனால் யூரின் கண்ட்ரோல் இருக்காது, பாத்ரூம் போகிற கண்ட்ரோல் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லி எந்த டாக்டரும் பிழைக்க வைக்க முடியாதுன்னு கோயம்புத்தூர் எல்லா ஃபெசிலிட்டியும் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த தேவன் மேல் நம்பிக்கை வச்சுருந்து காரணியாருக்கு வரும்போதே அண்ணா மூலமாக பேசினார் ஆண்டவர். காரணியால் கால் வைக்கிற யாருக்கும் உயிர் சேதம் வர்றாது, ஆண்டவர் வந்து உயிர்ப்பிக்கிறாரு, புது பலன் கொடுக்குறாருன்னு சொன்னார் அண்ணா. அந்த கால் இறங்கி வரும்போது ஆண்டவர் ஒரு புது ஜீவனை கொடுத்தாரு. அதே மீட்டிங்கில் வந்து உட்காந்துருக்கும் போது அண்ணா சொன்னார், ஒரு தாய் வந்து எலும்பு வளரலை, ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க, துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, அந்த குழந்தை பிழைக்காதுன்னு டாக்டர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை புதுப்பிச்சுரு, இன்னைக்கு அவனோட சரீரத்தில் ஒரு புது எலும்பு கொடுத்து அவனை மான்களை போல நடக்க உதற செய்வான், நடக்க செய்வேன்னு சொன்னார். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது, உங்கள் உறுப்புகளை கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது புதிதாக்குகிறது. எழும்பி மான்களின் கால்களை போல உங்கள் கால்கள் மாறுவதினால் நீங்கள் குதித்து நடக்கும்படியாக கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் சுகமாகுங்கள் என்று கட்டளையிடுகிறேன். அதுக்கப்புறம் அவனால அந்த முதுகெலும்பு ஆபரேஷன் பண்ண முடியாத சொன்ன டாக்டர்களே பண்ணி அவன் மூலமாக ஆண்டவர் நிறைய அற்புதத்தை செஞ்சு எல்லா நரம்புகளையும் செயல்படாதுன்னு சொன்னதுக்கு எப்பறம் ஜெபத்துக்கு ஒவ்வொரு நாள் நான் வந்து அண்ணாவுக்கு லெட்டர் போடுவேன், இளம்பங்காலில் சேர்த்தி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு அவனோட உடம்புல ஒரு புது பலனை கொடுத்து அவனை எலும்புகளையும் நரம்புகளையும் மூளையும் ஆண்டவர் ஒரு புதுப்பிக்கிற வல்லமையை ஆண்டவரை கொடுத்து உயிரோடு ஜீவனோடு எங்களுக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதற்கான கோடான கோடி நன்றி. இவர் தான் என் பையன், இவர் தான் முதுகு எலும்பில் ஆப்ரேஷன் பண்ணதுனால ரெண்டு கால் வளைஞ்சிடும், மூளைக்கு போகிற நேரம் பாதிச்சிடும், யூரின் கண்ட்ரோல் இருக்காது, பாத்ரூம் கண்ட்ரோல் இருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து இந்த தினகரன் அண்ணன் மூலமாக என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சாட்சியனை நடத்தி என் பையனை எழுந்து முடியாதவனை எலும்ப வச்சாரு, நடக்க முடியாத நடக்க வச்சாரு, மூளை வளர்ச்சி இல்லாதவன் ஆண்டவர் மூளை வளர்ச்சி கொடுத்து நல்ல ஞானத்தோடு பேச ஆண்டவர் அவனுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. இப்போ 11 வருஷமே என் பையன் ஜீவனோட ஆண்டவர் கூட கொடுத்துருக்கிறாரு, அவனை பரிசுத்தமாக ஆண்டவர் நடத்துக்கிறார். அவன் முகத்தில் கூட ஆண்டோட கிருபை இறங்கி இருக்கிறதுனால நான் பேர் கிருபைன்னு தான் கூப்பிட்டுருக்கிறேன். பாலன்னா சொன்னார், ஆண்டரோட கிருபை அவன் மேலே இறங்கியிருக்குது, அவனை ஜீவனோடு வைப்பார்ன்னு சொன்னார். அந்த கிருபைன்னு சொல்லி தான் நான் ஒன்று ஆண்ட அந்த பாலன்னா வச்ச பேர் நினச்சி நான் கிருபைன்னு சொல்லி அவன் பேரை சொல்லிட்டுருக்கிறேன். ஆண்டவர் அது கிருபை செஞ்சுருக்கிறாரு. ஆண்டவர் என் பிள்ளை எனக்கு உயிரோடு ஜீவனோடு கொடுத்த ஆண்டவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லு. நன்றி.